வடகிழக்கு கவுன்சில் 50ஆம் ஆண்டு விழா. பிரதமர் நரேந்திர மோடி நாளை பங்கேற்பு. பல்வேறு நலத்திட்டங்கள் தொடக்கம். சீன எல்லையில் அனைத்து தருணங்களிலும் இந்திய ராணுவ வீரர்கள் தைரியத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். வரி ஏய்ப்பை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆய்வு. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழகத்தில் 13 கோயில்களில் புதிய திட்டப்பணிகள் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் மொராக்கோ குரோஷியா அணிகள் இன்று மோதல்.